வணக்கம் எம்கசி. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களுக்கான தேர்வு, அதில் குறிப்பாக முதன்மை தேர்வான அந்த முதல் நடக்கக்கூடிய தேர்வு, அந்த எழுத்து தேர்வு அப்படின்றது எப்போது நடக்கும், அதுதான் அனைவருடைய ஆவலாக தற்போது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்மளும் ஆல்சோ வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அகைன் அகைன் நீங்கள் எப்படிடா அந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்லையுமே. எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தத்தில் கண்டிப்பாக உறுதியான முறையில் கண்டிப்பாக எக்ஸாம் அப்படின்றது இருக்க போகுது. எப்போ? செப்டம்பர் மந்தத்தில். நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஜூலை இப்போ தான் பிறந்திருக்கு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை அதுக்குள்ளேயுமே பிறந்து ஜூலை கிட்டத்தட்ட ஆஃப் மந்த், அரை மாதம் அப்படின்றது முடிஞ்சு விட்டது. பார்த்தீங்களா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அரை மாதம் அப்படின்றதே முடிஞ்சு போச்சு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான், அதாவது 50 to 60 நாட்கள் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எக்ஸாம் அப்படின்றது வரப்போகுது செப்டம்பர் மந்தில் உறுதியாக. நீங்கள் ப்ரிப்பரேஷன் போட்டுருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ணி முடித்தவங்க இப்போ கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருங்க. குறிப்பாக மெட்டீரியல் எதுவும் தேவைப்படுது, அடிஷ்னலாக நான் புக் படிச்சுட்டு இருக்கேன் பட் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு கேட்குறவங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் ஜிகேவும் சரி இல்லை தமிழ் அதில் இலக்கியம் இலக்கணம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அகாடமி சார்பாக நம்மக்கிட்ட நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை மற்ற எங்கேயாவது ஜாயின் பண்ணி டெஸ்ட் அடித்தாலும் சரி, நல்லபடியாக டெஸ்ட் அடிக்க அதிகமாக டெஸ்ட் அப்படின்றத அடிங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, டெஸ்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 500 and 650, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ் அப்படின்றதுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். பட் இருந்தாலுமே இதுலேயுமே சில பேருக்கு இது கொஞ்சம் பெரிய ஃபீஸாக பார்க்கப்பட்டாலுமே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன விஷயங்களோ அதை கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். குறிப்பாக மெட்டீரியல் வாங்கினாங்களோ இல்லை அதர் ரீசனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பர்டிகுலர் ரீசன் சொல்லும் போது அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் ரேட் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்றது நம்ம வந்து டெஸ்ட் பேஜில் போடுறதில்ல, லெஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்மளுமே. ஸோ தேவைப்படுறோம் நம்ம டெஸ்ட் பேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோட மோட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா விரைவில் எழுது தேர்வு வரப்போகுது செப்டம்பரில் உறுதி, நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போடுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.